Welcome to Simply Shenba. இன்னைக்கு வந்து நம்ம prawn எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம்ங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 250 g prawn எடுத்துக்கேன். இப்போ இதல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். தேவையான அளவு உப்பு. இப்போ பாத்தீங்கன்னா இத நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் mix ஆயிடுச்சு இல்லையா இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு lemon juice எடுத்துர்க்கேன் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 20 minutes அப்படியே மூடி வெச்சிரலாம் நம்ம prawn ஊற வச்சு 20 minutes ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இத நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் பாத்தீங்களா அடுப்புல மண் சட்டி வச்சிருக்கேன் கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் இப்போ இத போட்டு பொரிச்சு எடுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு சேர்த்துக்கலாம் prawn நாம இத கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃப்ரை ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 to 4 minutes தான் ஆகும் நாம இதல பாத்தீங்கன்னா ஒன்னு சேக்கல உப்பு மிளகாய் தூள் lemon juice இதுதான் சேர்த்திருக்கோம் ஃப்ரை ஆகும்போது மணம் நல்லா இருக்கு நம்ம போட்டு பாத்தீங்கன்னா 3 to 4 minutes ஆயிடுச்சு குக்க ஆயிருக்கும் இத வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதே மாதிரி அடுத்த ஒரு செட்டையும் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணதே ரொம்ப அழகா இருக்குல பாக்க படுத்தது பாத்தீங்கன்னா அதே மண் சட்டில கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இன்ன கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே கடலை எண்ணெய் தான் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ அது கூட பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அது கூடவே சேக்கறதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கறிவேப்பிலை நல்லா வதங்கட்டும் நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் பெருசா எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்னு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நம்ம மண் சட்டியில செய்யும்போது அது டேஸ்டே தனிங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க
நம்ம ப்ரான்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 டம்ளர். நல்லா வதக்கியாச்சுங்க, பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ப்ரானையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.